ஸ்ரீ பரமாத்மனே நமக. சென்ற பகுதியில் தலைமுறைகளுக்கு நாம் எப்படி புண்ணியத்தை சேர்த்து வைக்கணுங்கிறத பற்றி பார்த்தோங்க. இப்போது பிரம்மதேவன் வந்து உலகத்தை படைக்கும் பொழுது, அதாவது உற்பத்தி செய்யும் பொழுது பெரிய வேள்வி. வேள்விங்கிறதுங்க ரெண்டு விதமாக வச்சுக்கலாம். வேத மந்திரங்களை உச்சரித்து அக்னியில் ஹோமம் செய்து யாகம் செய்கிறது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்வதர்மங்கிற தானம் தவம் போன்றவற்ற தவறாமல் கட்டாயம் செஞ்சு அந்த கடமைகளெல்லாம் நிறைவேற்றுறதும் வேள்வி தான் பகவான் சொல்கிறாருங்க. இந்த வேள்வி மூலமாக நிறைய உலக மக்களை உற்பத்தி பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய ஆசை எது எது வேணும் கேட்குறீங்களோ அதை எல்லாம் தரும். அதனால் நீங்கள் வந்து நிறைய உற்பத்தி செய்யுங்க, இந்த உலகத்தை பெருசாக்குங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உற்பத்தி பண்ணுறச்ச குலத்தவர்கள், இந்த நாலு குலத்தவர்களுங்கிறது அந்தனர், சத்ரியர், வைஷ்யர், நான்காம் வர்ணத்தவர், இந்த மாதிரி நாலு குலத்தை தாங்க அவர் படைக்கிறார். இவங்க நாலு பேருக்கும் என்னென்ன சாஸ்திரத்தில் விதிச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்தனர் வந்து யாகம், தானம், தவம், பிராணாயாமம், புலநடக்கம், அத்தியனம், கற்பிப்பது போன்றதெல்லாம் அவங்க செய்யணுங்க. சத்திரியர்னா அரசர், உப்ப அரசாங்கம், அரசாங்கம் வந்து மக்களை காப்பது போரிடுவது அது அவங்க வேலைங்க. வைஷ்யர் உழுது பயிரிடுவது, வியாபாரம் சேவை செய்யணுங்க, அதாவது சமூக சேவை, உலக மக்களுக்கு எது நல்லதோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் அவங்க செய்யணுங்க. இந்த அந்தனர், சத்திரியர், வைசியர் மூணு குலத்துக்கும் இந்த நான்காம் வர்ணத்தோரோட வேலை என்னென்னா, அவங்களுக்கு வேண்டிய சேவைனா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ப்ளஸ் ஆயுதம், ஒரு போரிடணுன்னா ஆயுதம் வேணும். ஒரு ஒரு வேலைக்கும் நமக்கு ஒரு சும்மா சமையல் வேலை பண்ணணுன்னாலும் ஒரு கத்தி கத்திரிக்கோள் வேணும். அந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் அவங்க தயார் செஞ்சு கொடுக்கணுங்க. இது தாங்க நாலு குலத்தையும் படைச்சி அதில் அவங்களும் அவங்களோட வேலை என்னங்கிறது சொல்கிறாருங்க. இதையே தான் வேள்வியின் மூலமாக நீங்கள் நிறைய உற்பத்தி செஞ்சு உலகத்தில் இந்த பிரஜைகளை அதிகமாக்குங்க அப்படிங்கிறாரு. இந்த வேள்வியை செய்யணும்னா தேவதைகளை வளர செய்யணும். ஏன்னா நமக்குன்னு ஒரு கடவுள், அதாவது இஷ்ட தெய்வம் இல்லை பரமாத்மா கிருஷ்ண பகவான், அவங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும், அவங்க நமக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி சொல்கிறாருங்க. இந்த இஷ்ட தெய்வங்களுக்கு நாம் என்ன செய்யணும், பூஜை, சேவை, இந்த மாதிரி யாகம் இதையெல்லாம் செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறாரு பகவான். அதே இஷ்ட தெய்வத்துக்கு தேவதைகளுக்கெல்லாம் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக மக்களுக்கெல்லாம் சேவை, பூஜை, வேள்வி இவங்க செய்யாட்டா கூட உங்களோட கடமைன்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுங்க கட்டாயம் அப்படின்னு இஷ்ட தெய்வத்துக்கும் பகவான் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் நாம் உலக மக்களான நாம் என்ன செய்யணும்னா, தன்னெல்லாம் செய்யாமல் அந்த தேவதைகளுக்கெல்லாம் சேவை, பூஜை, வேள்வி இதையெல்லாம் செய்யணுங்க. இது தவிர மற்ற ரிஷிகள், பித்ருக்கள், மனிதர்கள், விலங்கு, பறவை, புழு, பூச்சி எல்லா ஜீவன்களுக்குமே நாம் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன உதவி, அதாவது தானம், தவம், அவங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் இதையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சுகமளிக்கணும்னுட்டு உலக மக்களுக்கு சொல்கிறாருங்க. தேவதைகள் வந்து மனிதரோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவே அவங்க என்னென்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்க, விலங்கு, பறவைகள், மூலிகைகள், மரங்கள், புல் மற்றும் அன்னம், தண்ணீர், பூக்கள், பறவைகள், தாதுக்கள் முதலிய அனைத்துமே மனுஷனுக்காக இந்த தேவதைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டு அதையே தேவதைகளுக்கு அர்ப்பணிக்காமல் நாம் மட்டும் அனுபவித்தா அதுக்கு பேர் திருடன்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு சின்ன உதவி ஒருத்தர் நமக்கு செஞ்சால் கூட நீ ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம், இவ்வளையும் கொடுத்த
பகவானுக்கு அவங்களுக்கு நாம் பூஜை சேவை யாகம் இதையெல்லாம் நிச்சயம் செஞ்சு நம்ம நன்றி கடனை சொல்லணுங்க. இது இவங்களை மட்டும் திருடன்னு சொல்லலைங்க. பகவான் என்ன என்ன யார் யாரை திருடன்னு சொல்கிறாருன்னா, அன்போட பலத்தை அம்மா அப்பாவுக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் அவங்கள முதிரோர் இல்லத்தில் வைக்கிறதும் தப்பு. அவங்க இறந்ததுக்கு பிறகு சிராத்தம் தர்ப்பணம் செய்யாமலும் இருக்கக்கூடாது ஒரு மகன். அதே மாதிரி உதவி செஞ்சவங்களுக்கு முடிஞ்ச வர பதிலுதவி செய்யணுங்க. அதே மாதிரி தத்தெடுத்துக்கிட்ட தாய் தந்தையர்களோட செல்வத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதை செய்யாதவனையும் திருடன்தாங்க சொல்கிறாரு. இதே மாதிரி தாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர், ரெண்டு பேருக்குமே சரி பங்கு தாங்க. ஆனால் இதில் ஒருத்தர் வந்து சோம்பேறியாக இருந்துக்கிட்டு எதையுமே செய்யாமல் செல்வத்தை பிரிச்சுக்கிறப்ப மட்டும் நான் இந்த வீட்டுக்கு சம பங்கு உடையவன், அதனால் எனக்கும் இந்த சொத்தில் சம பங்கு இருக்குது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை அதிகமாக கூட வேணும்னு கேட்பாங்க. அவனை கூட திருடந்தாங்க சொல்கிறாங்க. ஒரு பசுவோட பாலுங்க, அதை நாம் குடிக்கிறோம். அந்த பசுவுக்கு நாம் எந்த ஒரு வேலையும் செய்கிறதில்ல, அது ஒரு பக்கத்து வீட்டு பசுவாக இருக்குங்க. நாம் என்ன அடவடித்தனம் பண்ணுவோம், பசு பால் கொடுக்குது, நீயும் ஒரு மனுஷன் நானும் ஒரு மனுஷன், அதனால் இந்த பாலில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. இதையெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாரு பகவான். இதனோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாங்க. ஓம் தத்சத், நன்றி, வணக்கம்.